எல்லோருக்கும் வணக்கம் போன பதிவில் சூரிய தோஷத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த பதிவின் தொடர்ச்சியும் சூரிய தோஷத்தை பற்றி தான் பார்க்க போறோம் சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தணும் சூரியனை வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடு செய்யணும் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு இவங்க உதவி பண்ணணும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு இவங்க வந்து தகுந்த மரியாதையும் அன்பும் செலுத்தணும் அப்படி செலுத்துகிற போது தான் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இவருடைய கர்ம பதிவுகள் குறைய ஆரம்பிக்கும் மற்றும் இவர்களுடைய ப்ரொஃபஷனல் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய எம்டி மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை இவங்க வகிக்கலாம் இல்லை அதை தார்ந்த துறையில் இருப்பவர்கள் கூட இவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படி ஒர்க் பண்ணும்போதும் அதனுடைய தாக்கம் கம்மியாகி இவங்களுடைய பாவப்பதிவுகள் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ குறைய ஆரம்பிக்கும் மரபணு இருக்கக்கூடிய கரும வினைகள் எல்லாமே குறைய ஆரம்பித்து இவர்களுக்கு புதிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நின்று போன பல விஷயங்கள் இவங்களுக்கு சரிவர நடக்க ஆரம்பிக்கும் சூரியனுடைய தோஷம்ங்கிறது சூரியன்கிறது தகப்பன் ஸ்தானம் பித்ரு என்று சொல்வார்கள் இந்த பித்ருடைய தோஷமும் இதில் வந்துடும் அதனால் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களையும் தந்தையையும் நீங்கள் மதிக்க ஆரம்பிக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் அவங்களையும் அ அலட்சியப்படுத்தக்கூடாது அவர்களுக்கான முறையான கடமைகளை நாம் செய்தியாக வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல பதிவுகள் வர இருக்குது உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை உறவுகளில் மேம்பாடு இல்லாமல் இருக்கிறது பணம் பணம் எனக்கு சேர மாட்டேங்குதுங்க பணம் தங்க மாட்டேங்குது நல்ல வேலையில் இல்லை நான் எனக்கு நல்ல உறவு நிலைகள் ஏற்படலை நல்ல வீடு அமையலை நல்ல மனுஷாளுக்கள் எனக்கு அமைய மாட்டுறாங்க நல்ல நட்பு உறவுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு தான் அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் காரணம் அதை நாம் வந்து சரி செய்ய ஆரம்பித்து விட்டால் எல்லாமே நம்மளுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஜோதிடர்கள் போனீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தையும் தசாபுத்தையும் மட்டும்தான் எடுத்து பலன் சொல்லுவாங்க அது வந்து அந்தந்த காலகட்டங்கள் மட்டும்தான் அது வேலை செய்யும் உங்களுக்கு ஃபுல் ரெமெடி வேணும் எனக்கு முழுமையான தீர்வுகள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எப்பவுமே இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உறவு நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் மனைவி மக்கள் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மற்றும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எல்லா நிலைகளும் மாற்றம் ஏற்படும் இங்கே அதை வந்து கண்ணூரை காணலாம் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ எது வேணுமோ அது சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடுங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு கேள்வி கேளுங்கள் அதற்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்